வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு புதுவிதமான டாபிக் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட் பற்றியான டாபிக் வந்து நம்ம இனிமேல் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் அதை கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஷேர் மார்க்கெட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ஸோ இன்றைக்கி 170,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் பற்றியான விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்தராக நானும் ஒரு 3 இயர்ஸாக வந்து இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன் ஷேர் மார்க்கெட் வந்து. ஸோ எந்தளவுக்கு வந்து இதில் வந்து பணம் சம்பாதிக்கப்படுது, யார் யார் எப்படி சம்பாதிக்கிறாங்க, அதை பற்றியான விஷயங்களை அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இதில் எக்ஸ்பர்ட் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி இதில் வந்து ஒரு 15-20 வருஷமாக வந்து இந்த ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கவங்களையும் நம்ம டிஸ்கஷன் பண்ணி, ஸோ அவங்களே மீட் பண்ணி நம்ம வீடியோக்குள்ள வந்து எடுக்க போகிறோம். ஸோ அவங்கள்ட்ட என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்குது, இந்த ஷேர் மார்க்கெட்டில் எப்படிலாம் வந்து நம்ம பணம் சம்பாதிக்க முடியும், ஸோ அவங்க என்ன விஷயங்கள்லாம் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வரக்கூடிய வீடியோக்குள்ள வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பேசிக்கான ஒரு இதுதான் நான் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஷேர் மார்க்கெட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் ஷேர் மார்க்கெட் பற்றி ஐடியாவே இல்லை, எனக்கு அதை பற்றி ஒரு சுத்தமாக தெரியாது, ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு சூதாட்டம், அதில் வந்து நிறைய பணத்தை விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் சரி, தெரியாதவங்க ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாதவங்களுக்கு நிச்சயமாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நீ அடுத்த வரக்கூடிய வீடியோக்குள்ள அத்தனையுமே வந்து ட்ரேடிங் பண்ணவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோக்கள் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுக்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு க்வெஸ்சன் நீங்கள் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வந்து ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதுமான ஒன்று. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கான பதில். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா? ரெண்டு கேள்விக்கான பதில் தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ முதல் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட்னாலே வந்து ஒரு சூதாட்டம் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸா அப்படிங்கிற மாதிரியான அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து அவங்க எழுப்புறாங்க. ஆனால் பட் நான் அதை ஒன் ஃபுல்லாக நான் அனலைஸ் பண்ண வரைக்கும், நான் ஒரு 3 இயர்ஸாக வந்து பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஒரு சூதாட்டம் வந்து கிடையாது, 100% சூதாட்டமே அது கிடையாது. அது அப்போ ஏன் வந்து அந்த பிக்சரை தெரியுது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் உங்களுக்கு போக போக நான் ஒரு பதில் சொல்கிறேன். அப்படி நம்ம வந்து ஒரு வேளை ஷேர் மார்க்கெட்டை வந்து ஒரு சூதாட்டம் அப்படின்னு நம்ம ஒரு மீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம பண்ணக்கூடிய தொழிலே வந்து ஒரு சூதாட்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆக்சுவலாக நம்ம தொழில் பண்ணுறோம், தொழிலில் வந்து லாபமும் வரலாம் நஷ்டமும் வரலாம், அந்த மாதிரி கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ தொழிலில் வந்து 100% லாபம் தான் வரும்னு சொல்லி யாருமே எந்த இதுவுமே சொல்ல முடியாது. எந்த தொழிலுக்குமே வந்து இன்ன வரைக்கும் வந்து சொல்ல முடியாது. பட் சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க, தொழில் பண்ணவங்க வந்து தொழில் பண்ணால் வந்து லாபம் மட்டும்தான் வரும், நஷ்டம்னா வந்து வராது அப்படிங்க நினச்சிருக்கேன். பட் தொழிலில் லாபத்தின் எவ்வளோ பங்கு இருக்கோ அதே போல் நஷ்டத்திற்குமான சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம பிஸ்னஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் இப்படி ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. எப்படின்னா, நீங்கள் ஒரு லாட்ரி மாதிரி வாங்கிட்டு, லாட்ரி சீட் நான் வாங்கிட்டேன், ஸோ இதில் வந்து எனக்கு இது விழுந்துருச்சுன்னா எனக்கு வந்து இவ்வளோ கோடி வரும், இல்லை வந்து நான் ஒரு ரேஸுக்கு போகிறேன் குதிரை ரேஸு, அதில் போய் நான் இவ்வளோ பணம் போகிறேன், அந்த குதிரை வந்தால் எனக்கு ஃபஸ்ட்டு இவ்வளோ காசு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஸ், அந்த சூதாட்டம், அந்த மாதிரி நீங்கள் இந்த கேம்பிளிங் மாதிரி இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்லை. இது வந்து டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கிளியராக ஒரு டெக்னிக்கல் வைஸாக வந்து நடக்கக்கூடிய ஒரு வந்து ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து நீங்கள் போய் பணம் உங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கான அந்த நாலேஜ் இருக்கணும். இப்போ நீங்கள் அதை புரிஞ்சிக்க வேண்டியது, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சூதாட்டம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். கம்பெனியுடைய ஷேர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ ஒரு ரிலையன்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி இருக்குது. ஸோ அவங்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ₹1 கோடி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த ₹1 கோடி ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து ஒரு 50 லட்சரூபா பணம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், திருப்பி ஒரு 50 லட்சரூபா அவங்களுக்கு புரட்டணும் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரன்னிங்கில் ஆகிக்கிட்டு இருக்கு, ஸோ அது இன்னும் டெவலப் பண்ணணும், அதுக்கு இன்னும் அவங்களுக்கு ஒரு 50 லட்சரூபா பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 50 லட்சரூபாயும் வந்து ஒரு ஷேர் வந்து 1 லட்சரூபா அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே ரிலீஸ் பண்ணுறான்னு வச்சுக்கங்களேன். ஸோ 1 லட்சரூபாங்கிறது நான் அதிகப்படியாக சொல்கிறேன், அதிகபட்சமாக ஒரு ஷேர் வந்து 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம், 100 ரூபான்னு கொடுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி எத்தனை ஷேர் அவங்க வெளியே ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த அந்த ஷேர்லாம் வந்து யாரெல்லாம் வாங்குறாங்களோ, ஸோ மக்களாகிய நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஓனர்ஷிப் ஆகிடுறோம் அந்த ஷேர் மூலமாக வந்து. ஸோ அந்த ஷேரை வாங்கி நம்ம வச்சுருக்கும் போது அந்த கம்பெனி அந்த ரன்னிங் வந்து ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ அந்த ரிலையன்ஸ் கம்பெனியுடைய ஷேரை வந்து நம்ம வாங்கிடுறோம், வாங்கி நம்ம கையில் வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி சார் கூடும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ வந்து அவங்களுக்கு தேவையான அந்த பணம், இப்போ வந்து ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு தேவையான அந்த 50 லட்சரூபா பணம் வந்த உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் எல்லாமே விற்றுறாங்க, 50 லட்சரூபா பணம் வந்துடுது, அவங்க எடுத்துடுறாங்க. பட் இந்த ஷேர் கையில் இருக்குது பார்த்திங்களா, இப்போ 1 கோடி ரூபாய்க்கு அந்த பிஸ்னஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நாளைக்கு வந்து அது 1.5 கோடி ஆகலாம், 2 கோடி ஆகலாம், 3 கோடி ஆகலாம், அவங்க பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய இந்த ஷேருடைய வேல்யூவும் டெவலப் ஆகும். உதாரணத்துக்கு என்ன சொல்கிறதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு லேண்ட் இருக்குது, இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் வேல்யூ வந்து ஒன்று இருக்கும், மார்க்கெட் வேல்யூ ஒன்று இருக்கும். இப்போ கைட்லைன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு வந்து 10,000 ரூபா அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ 1 லட்சரூபா இருக்கும், 2 லட்சரூபா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து கைட்லைன்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும், கவர்மெண்ட்டுடைய வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும் அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ, பட் மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ அதே போல் தான் அந்த ஷேரு. ஸோ ஒரு ஷேரை வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்கிடுறேன் இல்லை ஒரு 500 ரூபாய்க்கு வாங்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த ஷேர் அந்த கம்பெனியோடைய இது வந்து ஏறும், நல்ல லாபத்தில் வரும் அப்படிங்கும்போது அந்த ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு வீடு லேண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, கோல்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, ஸோ அதே போல் தான் ஷேருக்கும். ஸோ அதுவும் வந்து இன்க்ரீஸஸ் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். பட் இதில் என்ன ஒன்று அப்படின்னா வந்து இப்போ கோல்டெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக அது ரேட் வந்து நமக்கு அதிகமாகிட்டு தான் வருது, ஒரு பெரிய லெவலில் கீழே இறங்குறதில்ல. லேண்டு வந்து ரியல் எஸ்டேட்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் வந்து மேலே நல்ல ஒரு ரேட்டு வந்து ஏறியிருக்கு, கீழே இறங்கவும் செஞ்சுருக்கு, ஒரு கிராஜுவலாக இருக்கும் இல்லையா. இதே மாதிரி ஷேர்லேயும் வந்து நடக்கும். ஸோ ஷேர்லேயும் வந்து அந்த ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் இதாகும், அப்புறம் அது 50 ரூபாய்க்கு வரும், 80 ரூபாய்க்கு வரும், இல்லை 200 ரூபாய்க்கு போகும், இல்லை 1000 ரூபாய்க்கு போகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஷேருடைய அந்த வேல்யூவும் அந்த கம்பெனிக்கு ஏற்ற வேல்யூ படி அந்த டிமாண்டு எந்த அளவுக்கு இருக்குது, மக்கள் வாங்கி வைக்க விரும்புகிறாங்க, அதன்படி அந்த ஷேருடைய ரேட்டும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், என்ன கம்பெனி எப்படிப்பட்ட ஷேர்னு சொல்லி நம்ம வாங்கும்போது அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறோம். ஸோ அது மூலமாக தான் வந்து நம்ம பணம் வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ ஓன்லி அதனுடைய வேல்யூ வந்து 100 ரூபா, பட் இப்போது அதனுடைய இது வந்து மார்க்கெட் வேல்யூ 1000 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னா அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம், நாளைக்கு 2000 ரூபா கூட மாறும்போது ஒரு 1000 ரூபா நமக்கு லாபமும் ஒரு ஷேர்லேயும் வந்து நமக்கு கிடைக்கலாம். இல்லை நமக்கு 1000 ரூபா வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா 900 ரூபா 500 ரூபா குறைஞ்சிச்சுன்னா ஒரு ஷேரில் வந்து 500 ரூபா வந்து நமக்கு நஷ்டம் அடையலாம். இங்கே நஷ்டம் என்கிறது எங்கே அப்படின்னா, இப்போ நம்ம நஷ்டம் அடைஞ்சவுடனே ஷேரை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஷேரை வாங்கி வச்சுக்கலாம், எப்போ நம்ம விருப்பப்படுறோமோ அந்த டைம் வந்து நம்ம சேல் பண்ணலாம். ஸோ அதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வாங்கி வைக்கணும், எப்படி கோல்டு லேண்டு மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ எப்போ மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஷேர் ரேட்டு போதும் அந்த நேரம் வந்து நம்ம அதை சேல் பண்ணிடலாம், அதன் மூலமாக வந்து நம்ம லாபம் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும், ஒரு ஷேரை வந்து வாங்கி விற்றா எப்படி லாபம் கிடைக்கும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது நான் சொன்னேன் இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் இது பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ நடந்த ஒரு இது, இப்போ இந்த ஸ்டேட் பேங்குடைய ஷேர், ஆக்சுவலாக ஸ்டேட் பேங்க் அந்த பேங்கும் இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஸ்டேட் பேங்குடைய ஷேரை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே வந்து ஃபெமிலியரான கம்பெனிஸ் தான் நிறைய இருக்கும். நம்ம பேங்க்கும் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மாதிரி எல்லா பேங்க்கும் வந்து தங்களுடைய ஷேர் இதை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த ஷேரையும் வந்து நம்ம வாங்க முடியும். கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய இந்த ரயில்வே மூலமாக கூட ஷேர் இது பண்ணுவாங்க, அதையும் நம்ம வாங்கலாம். ஸோ இப்போ ஸ்டேட் பேங்குடைய ஷேர் வந்து ஒரு ஷேர் வந்து 185 ரூபாய்க்கு வந்து 29ஆம் தேதி அக்டோபர் மாதம் 20ஆம் வருஷத்தில் வந்து இருந்தது. அதாவது போன வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி 185 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒருவேளை இந்த ஷேரை வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அன்னைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து, அதாவது இன்றைக்கி மீன்ஸ் இப்போது 18th February 2001, அதாவது இந்த வருஷத்தில் வந்து பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வந்து இதனுடைய ஷேருடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 425, 185 ரூபாய்க்கு வாங்கினீங்க, 425 வந்து இதனுடைய வேல்யூ வருது. ஸோ அப்படிங்க பார்க்கும்போது ஒரு ஷேருடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 240 வருது. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளில் பார்த்தீங்கன்னா போன அக்டோபர்லேருந்து இந்த பிப்ரவரிக்குள்ளே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 108 நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருடைய ப்ராஃபிட் வந்து 240 வருது. ஒருவேளை நீங்கள் 500 ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 92,500 ரூபா வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அக்டோபர் மாதம்.
ஸோ அதே ஷேரை வந்து பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி நீங்கள் சேல் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து 212,500 ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன லாபமாக இருக்குன்னா 120,000 வந்து உங்களுக்கான ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். ஸோ வெறும் 108 நாட்களில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாம்பிளாக நடந்த ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு யோசிக்கலாம், ஓ இவ்வளோ லாபம் வருமா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இதில் லாபமும் வரும், அதே போல் நஷ்டமாகவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் லாபத்தை பார்த்தீங்க, இதே நமக்கு 185லேருந்து 180 150 குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு நஷ்டம் தானே ஆக்சுவலி வந்து. ஆனால் அதான் இப்போ நஷ்டம் மீன்ஸ் நீங்கள் அந்த டைம் தேவைப்படுது, நீங்கள் விற்கணும்னா நஷ்டத்துக்கு தான் நீங்கள் சேல்ஸ் பண்ணி ஆகணும். பட் நீங்கள் இன்னும் டைம் வரும், நான் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா ஷேரை நீங்கள் அந்த அதிகமான பணம் வரும்போது நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஷேர் மார்க்கெட்டுடைய அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் எப்படி ஷேர் வாங்குறீங்க, அந்த வேல்யூ எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த ஏறினவுடனே நீங்கள் சேல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு வந்து கோல்டு இந்த லேண்டு இதெல்லாம் விட இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வேவாக தான் நான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆனால் வந்து முக்கியமானது நம்ம எந்த மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்டில் எந்த கம்பெனியை வாங்க போகிறோம், எப்படிப்பட்ட ஷேரை வாங்கி வைக்க போகிறோங்கிறது தான் நம்மளுடைய டிசைடாக இருக்குது. ஸோ அந்த கம்பெனி எப்படி மூவ்மெண்ட்டில் இருக்குது, எப்படி மூவ்மெண்ட் ஆக போகுது, எப்படிலாம் வந்து ஒவ்வொன்றா செஞ்சு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகி எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்க போகிறாங்க, எந்த அளவுக்கு அந்த மார்க்கெட்டில் வந்து எந்த அளவுக்கு அதுக்கு ஷேருக்கான இந்த டிமாண்ட் இருக்குது, அதை வாங்குறதுக்கான டிமாண்டு, டிமாண்டு போக போக தான் அதனுடைய ரேட்டு கூடும். எப்படி வந்து ஒரு லேண்டு வந்து இருக்குன்னா, இப்போ ஒரு ஏரியாவில் லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணா லேண்ட் இருக்குன்னா அதுக்கு அந்த வேல்யூ வேறுது பார்த்தீங்களா. ஒரு சென்ட்டுக்கு வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் ஏறிட்டே இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கான வேல்யூ வந்து ஏறிட்டே இருக்கும். அதே போல் தான் வந்து ஒரு கம்பெனியுடைய ஷேரும், அந்த கம்பெனியுடைய ஷேருக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஷேர் வேல்யூ வந்து ஏறி இறங்கிட்டே இருக்கும். அந்த பேஸில் தான் வந்து நம்ம இதில் இன்கம் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து யோசிக்கலாம், என்னென்னா வந்து சரி ஓகே நான் அந்த கம்பெனியுடைய ஷேரை வாங்குகிறேன், அது என்ன கம்பெனி, அந்த கம்பெனி வந்து எப்படி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது, அது எப்படிப்பட்ட கம்பெனியாக இருக்கும், உண்மையிலே அவங்களுக்கு வந்து இவ்வளோ பணம் வந்து தேவைப்படுதா, அந்த ஷேரை நான் வாங்க முடியுமா, வாங்கினா வந்து அவங்க எதுவும் ஏமாற்றிடுவாங்களா, அந்த கம்பெனிலாம் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் வந்து வச்சிருக்கப்படுது, யார் இதை நிர்மாணிக்கிறா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கான பதில் தான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இருக்கிற எல்லா கம்பெனியுமே உங்களை ஈஸியாக போய் வந்து ஜாயின் பண்ணி அவங்க ஷேரை வந்து சேல் பண்ண முடியாது. அதுக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷனே இயங்கிட்டுருக்கு, அது பேர் தான் வந்து செபி, த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலான இவங்க ஆட்கள் கிடையாது, இது ப்ரைவேட்டான ஆட்கள் கிடையாது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் இன் இந்தியா கவர்மெண்ட் மூலமாக, நம்மளுடைய கவர்மெண்ட்டு வந்து தனியாக அவங்களுக்குடைய ஆத்தரிஸ்ட் கீழே தான் அவங்க இருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அவங்க கீழே தான் வந்து இதை செபி வந்து இயங்கிட்டுருக்கு. ஸோ இவங்ககிட்ட தான் வந்து பர்மிஷன்ஸ் வாங்கணும் இந்த ஷேர் மார்க்கெட்டில். ஓகே என்னுடைய கம்பெனிக்கு நான் பணத்தை வந்து நான் இது பண்ண விரும்புகிறேன், மக்கள்கிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண விரும்புகிறேன் என்னுடைய கம்பெனியுடைய ஷேரை வந்து, அது மூலமாக என் கம்பெனிக்கு நான் பணத்தை கொண்டு வர விரும்புகிறேன் சொல்லி போகிறவங்க இவங்களாம் அப்ரோச் பண்ணணும். ஸோ இவங்க செபி தான் வந்து அந்த கம்பெனியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு ஓகே எந்த கம்பெனிக்கு வந்து பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கலாம், அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களோ அந்த ரூல்ஸ் படி வந்து அந்த கம்பெனி இருக்குதா, அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக வந்து பர்மிஷன் தரலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்த பர்மிஷன்ஸ் கொடுக்குற கம்பெனிகள் மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க முடியும். இதில் வந்து நிறைய வந்து பேங்க் செக்டார் இருக்குது, ப்ளஸ் நிறைய பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய கம்பெனிகள் ஃபெமிலியரான கம்பெனிஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் இதை பற்றினா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேர் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே இப்போ வந்து உங்களுக்கு அடுத்த க்வெஸ்சன்ஸ், ஓகே நான் இப்போ நான் ஷேர் மார்க்கெட்டில் அந்த கம்பெனியோட ஷேர் வந்து நான் வாங்க விரும்புகிறேன், ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க வச்சிங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர் வாங்க விரும்புறீங்க, அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் எப்படி வாங்க முடியும்னா ஒரு மார்க்கெட், அதான் சொல்கிறோம் இல்லையா ஷேர் மார்க்கெட்டில், அந்த மார்க்கெட்டில் போய் தான் நீங்கள் வாங்க முடியும். அந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் இதாக இருக்குது, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். எப்படி வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு பாரிஸ் மார்க்கெட்லாம் இருக்குல்லையா, அது மாதிரி வந்து இது ஒரு மார்க்கெட். ப்ரைமரி மார்க்கெட்டுங்கிறது ஒன்று, செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது ஒன்று. ஸோ ப்ரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படின்னா, ஸோ ஒரு கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட ஷேர் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ஐபிஓவாக ரிலீஸ் பண்ணுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஐபிஓ நிறைய நீங்கள் இந்த பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் இந்த எக்கனாமிக் டைம்ஸ் இந்த மாதிரி பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐபிஓலாம் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனியுடைய இது வந்து அப்பப்போ. ஸோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா
அதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு லாட்டா வந்து அவங்க அவங்களுடைய ஷேரை வந்து கொடுப்பாங்க. ஒரு 500 ஷேரை, ஒரு 1000 ஷேரை மொத்தம் வாங்குற மாதிரி கொடுப்பாங்க. அதில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி வந்து வாங்குவாங்க, நிறைய பேருக்கு அதில் வந்து கிடைக்காது. இதான் வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் ஐபிஓவில் ரிலீஸ் பண்ணி பண்ணுறது. இந்த ஐபிஓவை பற்றியே நம்ம தனி வீடியோ போடலாம், ஏன்னா அந்தளவுக்கு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. பட் இப்போ நீங்கள் மைண்டில் புரிஞ்சிக்க வேண்டியது, ஷேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் ஐபிஓ தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ண அந்த ஷேர் இருக்கு இல்லையா, இந்த ஷேர் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து செகண்டரி மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ செகண்டரி மார்க்கெட்டுக்கு வர்றது அப்படிங்கும்போது, ஸோ ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, என்எஸ்சி, ஸோ ரெண்டு இருக்குது. ஸோ இந்த பிஎஸ்சிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நீங்கள் நிறையா நியூஸ்லலாம் வந்து இந்த இதில் பார்த்துட்ருக்கலாம். செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டு மார்க்கெட்டில் தான் வந்து நமக்கான ஷேர் எல்லாமே வந்து கம்பெனியோட ஷேர் எல்லாமே வந்து அங்கே போகும். ஸோ அந்த செகண்டரி மார்க்கெட்டில் தான் வந்து இங்கே சேல்ஸ் நடக்கப்படுது. முந்தி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போ சென்னை இது எக்ஸ்சேஞ்ச் இருந்திருக்கு, நிறைய எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. பட் அதெல்லாம் வந்து இப்போ வந்து டிஜிட்டலாக ஆயிட்டதுனால எல்லாமே வந்து அழிக்கப்பட்டு இப்போ வந்து மேக்ஸிமம் அதெல்லாம் வந்து நிறுத்தப்பட்டு இப்போ இந்த பிஎஸ்சி என்எஸ்சி மட்டும்தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ டிஜிட்டலாக வயஸ் ஆனதுனால, ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஷேரை வந்து ஒரு பத்திரமாக தான் வாங்குவாங்க, ஒரு பத்திரம் மாதிரி நம்ம கையில் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் வந்து நம்ம வச்சுருக்கலாம், எப்போ ஏறுதுன்னு பார்த்தா பேப்பரில் பார்த்துட்டு சேல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலைஸாக மாறிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப், ஸோ மொபைல் ஆப், அந்த மாதிரி ஒரு ஷேர் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ டிமேட்டில் அந்த மாதிரி வந்து இன்றைக்கி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறத என்ன இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து இந்த மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்டில் போய் இந்த பிஎஸ்சி, என்எஸ்சி இந்த ரெண்டு மார்க்கெட் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு கம்பெனியுடைய ஷேரை வந்து வாங்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஐபிஓவில் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது வாங்கலாம், அப்ளை பண்ணி அதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிஎஸ்சி, என்எஸ்சி மூலமாக செகண்டரி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி ஐபிஓ வந்து வாங்கலாம். ஸோ இந்த பிஎஸ்சி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து 1875 தொடங்கப்பட்டது. ஸோ இந்த பின்னாடி இந்த பிக்சரை பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ் சேனலில் வந்து காட்டுவாங்க இல்லையா, ஷேர் மார்க்கெட்டுடைய இது ப்ரைஸ் இவ்வளோ ஏறிடுச்சு இறங்கிடுச்சு அப்படிமே சொல்லிட்டு இருப்பாங்களே, அந்த பில்டிங்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து மும்பையில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பழமையான ஒரு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பழமையான ஒரு மார்க்கெட் இது, ஆசியாவிலே வந்து செகண்ட் மார்க்கெட் பழமையான மார்க்கெட் சொல்லப்படுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்எஸ்சி வந்து 1992 வந்து பண்ணாங்க நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதனுடைய பில்டிங் நீங்கள் பார்க்குறீங்க, இது மும்பையில் தான் இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டில் இருந்தால் நம்ம வந்து ஒரு கம்பெனியுடைய ஷேரை வந்து நம்ம வாங்க முடியும். ஸோ அடுத்த விஷயம் உங்களுக்கு என்ன தோணுனா, சரி ஓகே நான் இந்த பிஎஸ்சி, என்எஸ்சி மார்க்கெட்டில் போய் நான் வாங்க விரும்புகிறேன், நேரடியாக போய் நான் ஷேர் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா அப்படி நம்ம நேரடியாக போய் வாங்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தரகர், மீடியேட்டர், புரோக்கர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக தான் நம்ம வாங்க முடியும். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணி நம்ம அவங்கள்ட்ட வந்து வாங்க முடியாது. இந்த ஷேர் மார்க்கெட்டுள்ள என்ட்ரி ஆகிறதுக்குனே மீடியேட்டர் இருக்காங்க, புரோக்கர் இருக்காங்க, அவங்க மூலமாக தான் வந்து நம்ம வந்து பங்குகளை வந்து வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஸோ நார்மல்னால நம்மளால் வந்து அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போக முடியாது, இந்த புரோக்கர்கள் மட்டும்தான் வந்து போக முடியும். ஸோ நான் அந்த புரோக்கர் அப்படிங்கும் போது வந்து அவங்களும் நார்மலான பர்சன்ஸ் கிடையாது, அதுக்கும் நிறைய இது இருக்குது, செபியில் வந்து வச்சுருக்காங்க, நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, அதன்படி எடுத்து அதை வச்சுருக்கிறவங்க மட்டும்தான். ஸோ அந்த ப்ரோக்கரேஜ் பண்ணலாம் நீங்கள் அப்படிங்கிற அந்த லைசன்ஸ் வச்சுருக்க மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஸோ அவங்க மூலமாக தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இப்போ ஒரு ஷேர் வாங்கி விற்க முடியும். ஸோ அதுக்கான கமிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அவங்க வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான கமிஷன்ஸ் கொடுக்கணும். அதனுடைய ப்ரைஸ் என்ன ரேட்டு அப்படிங்கிறத நம்ம அதை வேறு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம், பட் அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன மாதிரியான ப்ரோக்கரேஜ் நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த ஜிரோதா அதெல்லாம் வந்து ஃபேமஸான ஒரு இது பெரிய ப்ரைவேட்டில், இப்போ ஏஞ்சல் ப்ரோக்கிங், ஐஏஎஃப்எல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக கூகுள் சர்ச் பண்ணாலே எடுத்தோடனே இந்த மாதிரி ஆப்பு ப்ளஸ் வெப்சைட்ஸ் தான் வரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபெமிலியரான ஒரு ப்ரோக்கரேஜ் உள்ள ஆட்கள் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுனா வந்து ஃப்ரீயாக சிலதெல்லாம் கொடுப்பாங்க, அப்புறம் இல்லைனா வந்து 300, 400, 500 அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணி இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். டெமோ அக்கௌண்ட்டும் இருக்கும். ஸோ டெமோவாக நீங்கள் வச்சு ஒரு ப்ரைஸை நீங்கள் வாங்குற மாதிரி ஒரு இது மாதிரி ஃபீல் பண்ணி, ஸோ நீங்களே சேல் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ரேட்டு சேல் பண்ணுறீங்க அந்த மாதிரி டெமோவும் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க, அதுவும் நீங்கள் அப்ரோச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லிஸ்ட்டும் இருக்குது. ஸோ பேங்க்கும் வந்து கொடுக்குறாங்க, இப்போ ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க்லாம், அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களும் இங்கே ப்ரோக்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ பேங்க்கும் அவங்க மூலமாகவும் நீங்கள் ஷேரை வந்து வாங்கி விற்க முடியும். ஸோ அந்த வாங்கி விற்கிற அந்த ஆக்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ வந்து ஒரு ப்ரோக்கர் மூலமாக தான் நீங்கள் வாங்கி விற்கிறதுனால அவங்களுக்கான அந்த கமிஷன்ஸ் வந்து நீங்கள்
கொடுக்க வேண்டியது வரும். அதை நீங்கள் முக்கியமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த கம்பெனியில் ஷேர் நான் வாங்க விரும்புகிறேன், ஓகே இந்த புரோக்கர் மூலமாகவே நான் வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. இனி ஒரு புரோக்கர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், நிறைய பேர் இருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில், என்ன புரோக்கர் மூலம் வாங்க போகிறீங்கிறது டிசைட் பண்ணுங்கள். ஸோ அவங்க கூட நீங்கள் போனீங்கன்னா ரெண்டு இது அக்கௌண்ட் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒன்று வந்து டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கணும். ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஜிட்டல் லாக்கர்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படி நம்ம பேங்க்கில் போய் லாக்கர் வாங்கி வச்சுக்கும் போது நம்ம கீ கொடுத்துருவாங்க, நம்ம வேணால் அது என்னென்னு வச்சுக்கலாம் இல்லையா, பத்திரம் தங்கம் பணம் எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி வந்து டிமேட்டுங்கிறது ஒரு லாக்கர், டிஜிட்டல் லாக்கர். நம்ம வாங்கக்கூடிய ஷேர் இருக்குது இல்லையா, அந்த டிஜிட்டலைஸாக வந்து அந்த ஷேர் இத்தனை ஷேர் வர்ட்ட இருக்குதுன்னு சொல்லி அந்த டிஜிட்டல் அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம யூனிக்காக நம்ம நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் தான் அந்த லாக்கரில் தான் வந்து நம்ம ஷேர் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுங்கிறது தான் வந்து ஸோ நமக்கும் புரோக்கருக்குமான இது. ஸோ நான் நம்ம சொல்கிறோம் வச்சு இந்த பங்கை வந்து நீங்கள் வாங்குங்க, இந்த ஷேர் வந்து வாங்க இந்த கம்பெனியில் அப்படின்னு அவங்க சொல்லும்போது இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக தான் அந்த புரோக்கரை வந்து அவங்க வாங்கி நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம வாங்கி கொடுத்ததை டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து அந்த லாக்கரில் வந்து நம்ம வந்து வைக்க முடியும். ஸோ நமக்கு ரெண்டு அக்கௌண்ட் வந்து வேணும், ஒன்று டிமேட் அக்கௌண்ட், இன்னும் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டோட நமக்கு சேவிங் அக்கௌண்ட்டும் வந்து நமக்கு வேணும். ஸோ சேவிங் அக்கௌண்ட்டுங்கிறது பேங்க் அக்கௌண்ட். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம், பணம் நம்ம அதில் போட்டு அது மூலமாக தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம அனுப்ப முடியும். ஸோ வந்து பணத்தை அனுப்பி அவங்க மூலம் வாங்க சொல்லி அதுக்கப்புறம் டிமேட்டில் வந்து நம்ம அந்த லாக்கை சேவ் பண்ண முடியும். ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து சேம் நிறையா அந்த ஜீரோதா, ஏஞ்சல் புரோக்கிங் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி தேவையில்லை, உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும் பேங்க்கில், அதை இந்த அந்த அக்கௌண்ட்டை வந்து இவங்களோட டைப் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஸோ வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பேன் கார்டு கேட்பாங்க, உங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் தாங்கிறவங்களுக்கு உங்கள் செல்ஃபி ஃபோட்டோலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா வந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாக வந்து ஆரம்பிச்சிடலாம். அது எதே போல் நீங்கள் ஒருவேளை வந்து மூணு அக்கௌண்ட்டும் சரி ஓகே எனக்கு வெளியே ப்ரைவேட்டாக அப்படி போக விரும்பலை, நான் பேங்க்கில் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அக்கௌண்ட்டுமே சேர்ந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஸ்டேட் பேங்க்லாம் போனீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருவாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட், மூணுமே வந்து ஒரே இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்கள் சேவிங் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை மாற்றிக்கலாம், அங்கேருந்து முன்னாடி நீங்கள் மாற்றிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண விரும்புனீங்களா அதை கூட நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ப்ரோக்கரேஜ் வந்து அந்த அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எடுப்பாங்க, நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா வந்து ப்ரைவேட்டில். ஸோ பேங்க்லேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த கமிஷன்ஸ் தான் அந்த டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்காக தான் நிறைய பேர் வந்து எது கம்மியாக இருக்குது எது எடுக்கலாம் அப்படிங்கிறது போகிறது. ஸோ அதுக்கான வீடியோக்களை வந்து நம்ம ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம், எந்த ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் வந்து எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில்ங்கிறத ஒரு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பேசிக் இந்த நாலேஜ் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டால் போதுமானது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிட்டீங்க, டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டிங்க, ஓகே எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஷேர் வாங்கி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நீங்கள் அந்த மார்க்கெட்டுடைய டைமிங் தெரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுடைய டைமிங்னு இருக்குது என்னென்னா 9:30 to 3:30 பொதுவாக காமன் டைமிங் வந்து அதுதான். ஸோ திங்கக்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் இந்த ஷேர் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் இருக்கும். இந்த டைமிங் 9:30 to 3:30 நான் போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது 9:00 to 9:30 வந்து ப்ரீ ஓப்பனிங் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ 9:15 to 3:30 வரைக்கும் நார்மல் ட்ரேடிங் செக்ஷன் போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் செக்ஷன் 3:30 to 3:40, 3:40 to 4 அப்படி போய் ப்ரீ க்ளோசிங் தான். ஆக்சுவலாக 9:30 to 3:30 வரைக்கும் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம், ஷேரை வாங்கலாம், விற்கலாம் அந்த டைமிங். அதே மாதிரி வந்து சனி ஞாயிறு வந்து லீவ் இருக்கும். ஸோ என்னென்ன பேங்க் ஹாலிடேலாம் வருதோ அதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டும் லீவாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இதை பண்ணும்போது. ஸோ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ என்ட்ரி ஆகிட்டிங்க, இந்த டைமிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது ஷேர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டீங்க, டைமிங்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் தெரிஞ்சுக்கணும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போகிறீங்களா, ஒரு ஷார்ட் டைம்லாம் வந்து ஒரு 1 month, ஒரு 3 month மாதிரி இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஒரு ஷார்ட் டைமாக பண்ண போகிறேன், இல்லை லாங் டேர்மாக வந்து நான் ஒரு 5 வருஷத்துக்கு நான் பண்ண போகிறேன், இந்த கம்பெனி வந்து நல்லா டெவலப் ஆகும், ஸோ இப்போ நான் வாங்கி போட போகிறேன், ஒரு 5 இயர்ஸுக்கு வந்து நான் காய்ச்சி பார்க்க போகிறேன், இல்லை நான் ஒரு 3 month சேல் பண்ண போகிறேன், இந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற டிசைட் வந்து நீங்கள் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மெத்தட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு நாளே நீங்கள் பண்ணணும். ஸோ ஒரு நாளே இந்த ஒர்க் நடக்கும். ஸோ 9:15
3:30 வரைக்கும் நீங்கள் என்ன ஷேர் வாங்குறீங்க விற்கிறீங்களை பொறுத்து நீங்கள் அந்த ஒரு நாள்லேயே வந்து நீங்கள் முடிச்சாகணும், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ என்ன வச்சுருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆகி அக்கௌண்ட்டில் வந்து செட்டில் பண்ணிவிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அதுவும் வந்து அந்த 28 days வந்து கணக்கில் தான் வந்து அது வரும். ஸோ அதுவும் வந்து இந்த 28 days வந்து நம்ம ஷேர் வாங்கி நம்ம சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து இன்னும் நிறைய நேம்லாம் இருக்குது இந்த ட்ரேடிங்குக்கு வந்து. ஸோ அந்த நேம்லாம் வந்து இன்றைக்கி வரக்கூடிய வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டே தெரியாதவங்க, எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை, அதில் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நிச்சயமாக வந்து நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் இதனுடைய செக்ஷன்ஸ்லாம் நான் வந்து கொண்டு போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி ட்ரேடிங் பண்ண போகிறோம், ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இன்ட்ராடே பண்ண போகிறோம், லைவ் டெமோ ஒன்று வந்து காட்ட போகிறேன். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் மூலமாக வந்து லைவாகவே நம்ம வந்து ஷேரை பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணால் எப்படி லாபம் வருதா, ஸோ என்ன நம்ம அதில் மெயினாக பார்க்கணும், என்ன டெக்னிக்கலாக என்ன நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிச்சயமாக வந்து அது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஷேர் மார்க்கெட்டுடைய அத்தனை வீடியோவும் நீங்கள் பாருங்கள். இந்த பிளேலிஸ்ட்டில் தனி டாப்பிக்கை போட்டு நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த இதை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, இந்த ஷேர் மார்க்கெட் வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, இந்த மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்க முடியும். எல்லாமே 100% பிஸ்னஸ் பற்றி மட்டுமே போடுறோம், வெளிப்படைத்தன்மையாக போடுறோம். யாரையும் ஒரு பெரிய எந்துவாக ஆக்கி ஓகே இவ்வளோ சம்பாதிச்சலாம் அவ்வளோ சம்பாதிச்சலாம் இல்லாமல் பிஸ்னஸில் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக வந்து இந்த வீடியோ இந்த சேனல் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நிச்சயமாக புதுசாக பார்க்குற உங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் பிஸ்னஸ் பற்றியான ஐடியாஸ் எதை வேணும்னா அந்த பழைய ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஐடியா கிடைக்கும். என் வாட்ஸ்அப் நம்பர் 8428196238, இந்த ஃபேஸ்புக் ஐடி ஈடன் டிவி பிஸ்னஸ், இந்த வீடியோவும் அதில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம், அதையே நீங்கள் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஈடன் டிவி பிஸ்னஸ் அதிலே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.